எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு புது வகையான தொக்கு சொல்லி தரப்போகிறேங்க. மாங்காவை வச்சு தொக்கு செய்கிறது. அதான் வெறும் மாங்காய் கிடையாதுங்க, மாங்காய் தொக்கு எல்லாருக்குமே தெரியும். மாங்காவும் பச்சை மிளகாயும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வடநாட்டு ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு தொக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாத்து கூட தொட்டுக்கலாங்க. நான் அப்புறமே என்ன சொல்கிறேன், எது கூட நம்ம சாப்பிட்லான்றது உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மாங்காய் ரெண்டு நான் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. 30 பச்சை மிளகாய், ரெண்டாக கீரி வச்சுருக்கேன். ஓமம் 1.5 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. இந்த மாங்காய் பார்த்தீங்களா, உங்களுக்கு காம்போட பிச்சுட்டு வந்திருக்கோம். எங்கேருந்து தெரியுமா, எங்கள் தோட்டம் கிடையாது, நாங்கள் புஷ்பவனம் கிராமத்துக்கு போயிருந்தோங்க. இப்போ அங்கே மரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி காய்ச்சி காய்ச்சி அப்படியே கையை கெட்டின தூரங்க தொங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாமரத்தில் ஒரு 500 காயாவது இருக்கும். மூட்டை நிறையா கொண்டு வந்தோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாங்காய் பச்சை மிளகாய் தொக்கு வந்து வடநாட்டில் தான் செய்வாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கட்டாயி மிர்ச்சும்பாங்க. கட்டாயி மிர்ச்சி அப்படின்னா மிர்ச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாய், கட்டாயின்னா புளிப்பான மிர்ச்சி, அந்த புளிப்பான மாங்காய் கூட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிர்ச்சின்னு. அங்கே வடநாட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயணம் போகிறப்போ பூரி சப்பாத்தி செஞ்சுட்டு இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா இதுதான் பேக் பண்ணி கொண்டு போவாங்க. அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக புளிப்பாக ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாங்காய்க்கு, நான் பெரிய மாங்காய்ங்க இது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 கிலோ இருக்கும் ரெண்டு மாங்காய். இங்கே நான் காமிச்சது உங்களுக்கு சின்னது. இந்த ரெண்டு மாங்காய்க்கு தான் நான் 30 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மாங்காய் சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் குறைச்சிக்கோங்க, சரியா? இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாங்க. நான் பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுங்க, அதிகமாக தான் தேவைப்படும் நமக்கு, நான் கெடாமல் இருக்கணும்ல. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து காய் தாளிக்கிற எண்ணெய் தாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம். இப்போ கேரளாக்காரங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், அதனால் தேங்காய் எண்ணெயில் அவங்க செஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நமக்கு பெரும்பாலும் நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். இது வந்து வடநாட்டில் இது காய் தாளிக்கிற எண்ணெய் பயன்படுத்துவாங்க. இல்லை மூணு எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அது எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் ஓமம் சேர்க்க போகிறேங்க. நல்லா பொரிஞ்சிட்டும் ஓமம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது மாங்காய் போட்டுக்கலாங்க. இதில் இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்லாம் சும்மா வாசனைக்கு தான். அடுத்தது மஞ்சத்தூள். ஆதென்டிக்காக செய்கிறது, அந்த ட்ரெடிஷ்னலாக இந்த பாரம்பரியமாக எங்கள் பாட்டியெல்லாம் ஓமத்தில் தான் செய்வாங்க. நிறைய பேர் இப்போ அதை மறந்துட்டாங்க, ஓமத்தில் தாளிக்காமல் கடுகளை தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் நான் நினைவுபடுத்துறதுக்காக ஓமத்தில் இப்போ தாளிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓமம் தான் நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்குங்க இதுக்கு. இப்போது நான் அடுப்பை சிம் பண்ணிங்க, இதை மூடி வைக்கிறேன். சுட்டு சுட்டாக விழுகிற தண்ணியில் இருந்தே நல்லா குழைவாயிட்டு அது வெந்துடும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பச்சை மிளகாய் தொக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரை தாங்குங்க. அது என்ன, ஃப்ரிட்ஜில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு ஜாடியோ இல்லாட்டி கண்ணாடி பாட்டிலோ அதில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்து கூட தொட்டுக்கலாம். பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப நாள் பயணம், ஒரு டூர் போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆன்மீக பயணமோ எங்கேயா டூர் போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்பாத்தி, உங்களுக்கு சொல்லித்தரேன் சப்பாத்தி பதப்படுத்தி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு எபிசோடில் சொல்லித்தரேங்க. பூரி பெரும்பாலும் ஒரு வாரம் வரைக்கும் கெடாது, சரியான முறையில் சூட்டோன்னா. அதுக்கெல்லாம் இந்த பூரி கூட வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில் வண்டியில் போவாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃப்ளைட் வந்துருச்சு, இப்போ தான் எக்ஸ்பிரஸ்லாம் வந்துருச்சு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அந்த காலத்தில்
இங்கிருந்து இந்த சவுத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம்ல நாங்கள், இங்கிருந்து தில்லி அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போகணுன்னா என்னவா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும் அப்படிம்பாங்க. அங்கங்கே ட்ரெயின் நின்றுட்டு மெதுவாக போகும். அப்போ வந்து இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒரு டப்பா நிறைய பூரி எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு டப்பா நிறைய இந்த இதுதான் கொண்டு போவாங்க, இந்த பச்சை மிளகாயும் மாங்காய் தோக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ அது வேகட்டும். இப்போ நம்ம மாங்காய் பச்சை மிளகாய் தூக்கு வச்சுருந்தோம்ல அடுப்பில், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வெந்திருக்கும் இந்நேரம். நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கு. இந்த மாங்காய் இருக்கு இல்லையா, துண்டு நல்லா குழஞ்சி போயிருக்கு. இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். பச்சை மிளகாயும் அது கூட சேர்ந்து நல்லா குழைவாயிருச்சு. இப்போ இதில் என்ன வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, ஏன்னா அதில் ஊறி ஊறி இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டுங்க. நாங்கள் சின்னதுலலாம் பூரி இது கூட நிறைய சாப்பிடுவோம். அவ்வளோ சுவையாக இருக்கும் எனக்கு பாருங்கள். மாங்காவை பார்த்தோன்னே எச்சில் ஊறுது. அதுவும் ஊர் மாங்காய் நல்லா டேஸ்ட்டுங்க. இதை பார்க்குற இந்த கேரிங்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே நாக்கில் வச்சு, நான் கேரிங்காக இருக்கும்போது இது நிறைய செஞ்சு சாப்பிட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரம் அந்த நேரத்தில் கார சாரமாக நல்லா புளிப்பாக கேட்கும்ல. இது செஞ்சு செஞ்சு வச்சுப்பேன் நான், நல்லா மோர் சாரத்தை குழைச்சிட்டு இது வச்சு தொட்டு தொட்டு சாப்பிடுவேங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இட்லி தோசை கூட இது இருந்ததுன்னா வீட்டில் சட்னியெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுதான் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேன். ரொம்ப சுவையாக இருக்கும். அது நானாக சொல்லணுமா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தூரத்தில் என் வீட்டுக்கார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் செஞ்சுட்டு இருக்கிறத அவருக்கு நாக்கில் அப்படியே எச்சுலுறதுன்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. என்னன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது போன்ற நல்ல நல்ல சமையல் நிகழ்ச்சிகள், எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் பழமொழி கதைகள், இன்னும் பல நல்ல தகவல்கள் தேவைப்படுமே ஆனால் அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம் சொல்லிட்டு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னால் முடிஞ்சளவு நான் வந்து உங்களுக்கு அதில் இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து சப்டைட்டிலும் நான் சேர்க்க போகிறேங்க. வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தாராளமாக மொழி தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.